ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மணி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்பிஎஃப் கொஸ்டின் வந்து 2018 கொஸ்டின் அனாலிசிஸ் ப்ளஸ் எதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ப்ளஸ் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து 2018 கொஸ்டின்ஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, அதனால் வந்து நான் அதை போடுறேன். சரி பாருங்கள், நேற்று ஆர்ஆர்பிக்கு போட்டிருந்தோம். இன்றைக்கி பாருங்கள் ஆர்பிஎஃப் பார்த்திங்கன்னா 2018 டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்கன்னா 9739. இதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபுளுக்கு வந்து 8619, எஸ்ஐக்கு வந்து 1120 வந்து பிரிச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸ் எதை நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமான ஒன்று. மொத்தம் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 120, சரிங்களா. இதில் ரீசனிங் வந்து 35 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸு, ஜிகேயில் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ். இப்போ நீங்கள் மேக்ஸு எல்லோரும் வந்து ஜிகே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ரீசனிங்கும் மேக்ஸும் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். உங்களுக்கு ரீசனிங் மேக்ஸு வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் தெரியலை அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதுக்காக தனியாக வந்து அதுக்கான ரீசனிங் மேக்ஸும் தனியாக சொல்லித்தர்றேன். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிகே பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு, அப்புறம் ப்ளஸ் வந்து எல்லாமே கலந்து வரும், சரிங்களா. ஜிகே 50 மார்க் அப்படின்னா வந்து சயின்ஸு, சோசியலு எல்லாமே கலந்து வரும், எக்கனாமிக்ஸு எல்லாமே கலந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா 120 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா 90 நிமிஷம். டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான், சரிங்களா. சரி, இப்போ பாருங்கள் நம்ம கொஸ்டின் அனலைஸ் பண்ணலாம். 2015 விசஸ் 2018 கட் ஆஃப் அனலிசிஸ் எக்ஸ்பெக்டட். இது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. பார்த்தீங்கன்னா 2015 நடந்த கொஸ்டின்ஸு, சரிங்களா. 2015 நடந்த கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரலுக்கு வந்து எவ்வளோ கொஸ்டின் போட்டிருந்தா, 120 பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்து ஓபிசி 72, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 65, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 60, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 55, ஆர்மி பர்சனுக்கு வந்து எக்ஸ் ஆர்மிக்கு வந்து 50. இது வந்து பார்த்தீங்கன்னா 2015 கொஸ்டின் அனலிசிஸு. இப்போ 2018 வந்து எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறது நிறையா பேர் வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதை எக்ஸாக்டாக வந்து யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏற்கனவே வந்து இது பார்த்தீங்கன்னா இதுதான், சரிங்களா. ஜென்ரல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 85-90 எடுத்தால் சேஃப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 80-85 ஓபிசி கேண்டிடேட். எஸ்சி பார்த்தீங்கன்னா 74-78 எடுத்திங்கன்னா சேஃப். எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 68-66, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 65-60, எக்ஸ் ஆர்மி வந்து 55-60. இதுதான் வந்து அனலிஸ் ஆனால் வந்து 2015 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 4-1 கொஸ்டின்ஸ் வந்து தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா வந்து 4 கொஸ்டின் தப்பாக எழுதுனீங்கன்னா ஒரு மார்க் போகும். பட் இந்த டைம் வந்து மாற்றிருக்காங்க. என்ன மாற்றிருக்காங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதுனாவே ஒரு மார்க் வந்து உங்களுக்கு லெஸ் ஆகும். அதனால் வந்து நீங்கள் 120 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க. 120 கொஸ்டினில் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினே ஒரு 50-60 கொஸ்டின் வந்துடும். 60 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினே கரெக்டாக வந்துச்சுன்னா ப்ளஸ் வந்து ரிமைனிங் 60 கொஸ்டின் இருக்குது. ரிமைனிங் 60 கொஸ்டினில் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் 60 இருந்தால் ரிமைனிங் 60 கொஸ்டினில் உங்களுக்கு எப்படியும் ஒரு 20 கொஸ்டின் மினிமம் வச்சுக்கோங்க. 20 கொஸ்டின் வந்தால் 80 ப்ளஸ் வந்து நமக்கு நார்மலாக தெரிஞ்ச தெரியாத கொஸ்டின் 20 வந்தாலும் உங்கள் அனலைசிஸில் வந்து 1-2 நமக்கு வந்து வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 10 பார்த்தீங்கன்னா மொத்தம் 90 எபோ வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ரீசனிங் வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா வந்து மேக்ஸ் நீங்கள் வந்து ஜிகேக்கு வந்து அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுறத விட ரீசனிங்க்கும் மேக்ஸும் வந்து அதிக கான்சென்ட்ரேட் பண்ணால் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம், ஈஸியாக வந்து வின் பண்ணிடலாம். ஆர்பிஎஃப் கொஸ்டின், சரிங்களா. இதுதான் வந்து ஆர்பிஎஃப் கொஸ்டின் வந்து 2018 அனலிசிஸ். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். நான் வந்து வேறு ஏதாவது போடணும் அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பீஸ் அவுட்.